ஹாய், ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் 10th 12th முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதான் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எப்படி உங்கள் லைஃபோட கரியரை சூஸ் பண்ணலான்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு, சரிங்களா? ஓகேங்களா? அதாவது வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து 10th 12th முடித்தவங்க டிப்ளமோ சேருவாங்க, சில பேர் காலேஜ் சேருவாங்க, சரி, எல்லாருமே காலேஜ் சேருவாங்க, ஓகேங்களா? காலேஜ் சேர்றதில் அவங்களுக்கு தெரியாத நிறையா கரியர்ஸ் இருக்கிறது. அந்த கரியரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த காலேஜில் சேரலான்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த pickmycareer.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது ஆக்சுவலி நான் இதில் இருந்து பார்த்தேன், பார்த்தீங்கன்னா அதேமாதிரி யூடியூப்லேருந்து தான் பார்த்தேன். லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா தான் நான் அதை நான் பார்த்தேன், ஓகேங்களா? அதில் போய் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த pickmycareer.in என்ற வெப்சைட்டை பற்றி அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த pickmy.in அதில் வந்து என்ன இருக்குதுன்னு career.in-ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக நமக்கு தெரியாத கரியரை பற்றி மொத்தம் 200க்கும் மேலே அந்த கரியர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க எக்ஸ்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்றது நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய என்கொயரிஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டு எண்ட், அதாவது வந்து ஒரு ட்ரைனிங்கில் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் ஆகி ஒரு சிஇஓ ஆகிற வரைக்கும் அதில் இருக்கவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரை பற்றி ஏதோ ஒரு டவுட் இருக்குது, அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதில் 5 பேர் முக்கியமானவங்க ஆர்கிடெக்சரில் சக்ஸஸ் ஆனாலும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது மூலிமா உங்களுக்கு உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த காலேஜில் நீங்களும் போய் படிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கரியர் அசஸ்மெண்ட் எப்படியெல்லாம் படிக்கலாம், இதை படித்து முடித்தோடனே நம்ம என்னென்ன பண்ணால் நம்மளுடைய கரியர் க்ரோத்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டாக பார்த்தீங்கன்னா, 1-on-1 செஷன், அதாவது வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் எதாவது கேட்கணும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற போது நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக இது பண்ணலாம். அது இல்லாமல் கிளாஸஸும் அவங்க வைப்பாங்க, எப்படி வந்து நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, எந்த காலேஜ் எப்படி சேர்றது எல்லாமே அதாவது ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓகேங்களா? அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப், அதாவது வந்து நீங்கள் ஒரு காலேஜில் போய் சேர்றீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்க மொத்தம் 200 காலேஜுக்கு மேலே, அதாவது சாரி 200 சாராக தெரியும் சொல்லிட்டேன், அதிகமான காலேஜில் எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்கி நம்ம படிக்கிறதுன்றதை பற்றியும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் பேக்ரவுண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற காலேஜிலேருந்து தான் உங்கள் லைஃபே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம், ஓகேங்களா? அந்த காலேஜோட பேக்ரவுண்ட் முதற்கொண்டு அந்த காலேஜோட ரேங்க்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் வாங்கியிருக்கு, அந்த காலேஜ் நல்ல காலேஜா அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் இந்த அந்த pickmycareer.in-ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த இது லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள், ஓகேங்களா? மெயினாக வந்து நீங்கள் பார்க்குற காலேஜ் எல்லாமே வந்து NAAC அந்த அப்ரூவல் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டாக NIRF அப்ரூவல் வாங்கியிருக்கான்னு பாருங்கள், AICTE அப்ரூவல் வாங்கியிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த pickmycareer.in-ன்ற வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. தேங்க்யூ.